பலி கொடுக்கும் இடங்களுக்கு செல்ல மாட்டோம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாமேரு ஆகிய தேங்கக்கூடிய பழனி மலை போவோம், சாமி மலை போவோம், திருச்செந்தூர் போவோம், மதுரை போவோம், திருப்பரங்குன்றம் போவோம். இது மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு போவோம். அதெல்லாம் பெரிய பெரிய திருப்பதி கொங்கண மகரிஷி அடக்கம் இது மாதிரி பெரிய இடத்துக்கு நாங்கள் போய் ஆசி பெறுவோமே தவிர இந்த சிறு கோயிலுக்கு அந்த ஆடு கோழி வெட்டுறதுக்கு போகவே மாட்டோம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். என்ன காரணம்? பெரியவங்க ஆசி இருந்தால் தான் இந்த புத்தி வரும், இல்லாட்டி அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆக அங்கே வருங்காலத்து எப்படி நடக்கும்? இப்போ சட்ட ஒரு ஸ்ரீரங்கத்திலையா சட்டமணி அடக்கம், திருவானைக்காவலா மயூரேசர் அடக்கம், ஒரு வயலூரா ஆசான் அருணகிநாதன் ஆசி பெற்ற இடம், பழனியாக போக மகரிஷி சன்னிதானம் இருக்குது, ஆசான் ஞானபண்டி சன்னிதானம் இருக்குது. வருங்காலத்தை நம்ம சங்க சார்பாக அங்கே சாப்பாடு போடுவோம். கோயிலை விட்டு வெளியே வரும்போது அவளை பொங்கலோ புளியோதரையோ அது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி கொடுப்போம். வருங்காலத்தை திட்டம் இருக்குது, நடக்கும்னு நினைக்கிறேன். வீண் போகாத நாங்கள் சொன்னால் பழனி மலை விட்டு வெளியே சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது சாப்பாடு இருக்கும், அவளை பொங்கல் ஒரு ஆள் சாப்பிட்றோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கமும் அல்ல திருவானைக்காவல் பெரிய ஸ்தலங்கள்லாம் கோயிலை விட்டு வெளியே வரும்போது வாசல் தயாரமான ஒரு இலையல் ஒரு தாமரை இலையோ ஒரு இலையோ வச்சு சாப்பாடு கொடுப்பார். அந்த 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 வாய்ப்பு நாங்கள் நம்ம சங்கம் பெற்றுச்சுன்னா பெருமைக்குரிய செயல் தான், அது பிற்காலத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆக அது மாதிரி இடத்துக்கு போகணும், அது மாதிரி இடத்துக்கு போய் ஆசி பெற வேண்டும். எல்லாம் சாதாரண நான் சொல்லுகின்ற இடம் பெரிய தஞ்சை பெரிய கோயில், சாமி மலை, இதெல்லாம் பழனி, இதெல்லாம் சொல்ல முடியாத பெரிய திருப்பரங்குன்றம்னா அந்த இடத்துக்கு நினைக்கவே முடியாது. அப்பியப்பட்ட பெரிய ஸ்தலங்கள் எல்லாம் அங்கே போய் ஆசி பெற்று வரணும், நாமெல்லாம் வசூல் செய்வோம், சிறிது இதுக்கு போக மாட்டோம். ஆகவே மனிதன் ஆசி பெற்று அங்கே மாதிரி இடத்துக்கு போகணும். இப்படி தினமும் பெரியவங்க ஆசி வணங்கணும், ஞானிகளை பூஜை செய்யணும், இப்படிலாம் இருந்தால் தான் நோய் இல்லாத வாழலாம். பெரியவங்க ஆசி பெற்றால் நோயாது. ஞானி பூஜை செய்ய பூஜை செய்ய பெருந்தன்மை தானே வரும்னா, பெருந்தன்மை என்பது தானே வரும். சின்ன சிக்கன சின்ன புத்தி இருக்காது, லோபித்தனம் இருக்காது. என்ன காரணம்? தலைவனே அருள் செய்வார். ஆகவே எனக்கு ஆசான் 5-10 நிமிஷம் தான் அனுமதி கொடுத்தாரு, இதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே நீங்கள் நாம் எல்லாம் இனிமேல் தினம் பூஜை செய்து பழகிக்கொள்ள வேண்டும். நாம் பூஜை செய்கிற மகான்கள் சாந்திமா ஒடிவான மக்கள், புண்ணியவான்கள். புண்ணியவான்களை பூஜை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். புண்ணியவான்களை பூஜை செய்ய த பிள்ளைகள் நல்லா படிக்கும். புண்ணியவான்களை பூஜை செய்ய செல்வம் பெருகும். புண்ணியவான்களை பூஜை செய்ய உயிர்கொலை செய்வது பாவம் என்ற நினைப்பு வரும். புண்ணியவான்களை பூஜை செய்ய சிறுதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது நினைப்பு வரும். புண்ணியவான்களை பூஜை செய்ய அன்னதானம் செய்ய உணர்வு வரும். புண்ணியவானை பூஜை செய்ய உடல் ஆரோக்கியம் வரும். புண்ணியவானை பூஜை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், எல்லா நன்மை உண்டாகும். புண்ணியவானை பூஜை செய்ய நம்ம யார், நம்ம ஏன் நோய் வந்தது, நமக்கு ஏன் கொனைக்கேடு வந்தது, ஏன் மன ஒருநிலைப்பட மாட்டேங்குது பூஜைக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.